بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான அந்தஸ்தை நம் அவர்களுக்கு வழங்கி நம் அனைவரையும் அல்லாஹ் அதில் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம தோழர்களான அல்லாஹினுடைய அன்பையும் அல்லாஹினுடைய அருளையும் பெற்று சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பினைக்காக வேண்டி நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் கடந்த சில தினங்களாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும், அதைத் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹன் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து நாம் அறிந்து வந்தோம். அதில் சொல்லப்பட்ட விவரங்கள், அதில் உள்ள குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கவனத்திலே நிலைநிறுத்தி கொண்டிருப்பீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் அலி ரலியல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த விரும்பத்தகாத ஒரு சில சம்பவங்கள், வரலாறுகளில் எந்த அளவுக்கு அது திரித்து சொல்லப்பட்டது என்பதை நிரூபிக்கும் முகமாக ஒரு சில குறிப்புகளை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பரவலாக அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி பேசுகிற எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹன் அவர்களுக்கும் போர் நடந்ததாகவும், அந்த போரில் நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டதாகவும், இப்படி உலக மக்களுக்கெல்லாம் தாயாக திகழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்கள் ஒரு அணியிலும், அல்லாஹனுடைய தூதரால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட அலி ரலியல்லாஹன் அவர்கள் இன்னொரு அணியிலும் இருந்து கொண்டு அவருடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட போர் ஒரு விரும்பத்தகாத போர் என்றெல்லாம் சியாக்கள் போன்ற மோசமான பிரிவினர்கள் கொச்சைப்படுத்தி பேசியும், வரலாறு தெரியாத அன்பர்கள் சஹாபாக்களை குறைத்து மதிப்பிட்டும் புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு வரலாற்று சம்பவத்தினுடைய யதார்த்த உண்மையை இன்றைக்கு நாம் அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சோழர்களே, இன்றோடு அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து நாளைய தினத்திலிருந்து வரலாற்றில் இடம்பெற்ற இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே ஹதீஸுகளோடு நீங்கள் அதிகம் தொடர்புடையவர்கள், உங்களுக்கு நான் புத்தி சொல்ல இங்கே வரவில்லை. சஹாபாக்களை குறித்து சியாக்களும் போராக்களும் மிக மிக மோசமாக
விமர்சனம் செய்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில சஹாபாக்களை உயர்த்தியும், ஒரு சில சஹாபாக்களை முனாஃபிக் என்றும், ஒரு சில சஹாபாக்களை நரகவாசிகள் என்றும், ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் சியாக்களும் போராக்களும் அந்த உத்தம சீலர்களை மிக கடுமையாக விமர்சனம் செய்கிற அந்த விமர்சனத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம் எந்த வகையிலும் பழிகேடு ஆகிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த வரலாற்று சம்பவத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அலி ரலியல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாற்றை, ஆயிஷா ரலியல்லாஹனவர்களுக்கும் அலி ரலியல்லாஹனவர்களுக்கும் நடந்த அந்த விரும்பத்தகாத அந்த சம்பவத்தை குறித்து இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மக்கள் போய், அவர் வாழ்ந்த காலத்தில் போய் கேட்டார்கள். இமாம் சாஃபி அவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹனவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கருத்து என்ன என்று கேட்டார்கள். அவர் ஒரு மார்க்க அறிஞர் என்பதை நிலைநிறுத்தும் முகமாக அந்த மக்களுக்கு அற்புதமான ஒரு பதிலை சொன்னார் இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தாலா அந்த காலத்தில் வாழ்வதை விட்டும் நம்மை பாதுகாத்தானே என்றுதான் அதற்கு பதில் சொன்னார். இது சரியா அது சரியா, இது கூடுமா அது கூடுமா, இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்தது, ஏன் இவர்கள் எதை ஆய்வு செய்யவில்லை, ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை, சஹாபாக்களை குறித்து அவர்கள் பேசவில்லை, விமர்சனம் செய்யவில்லை, காரணம் அவர்கள் தவறே புரிந்திருந்தாலும் அல்லாஹு தாலா ஆரம்ப உரையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பத்ர் போரில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தான், அவருடைய வாழ்வில் செய்த பாவங்களையும் மன்னித்தான், உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் செய்யப்போகிற பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே பையத்து செய்த ஆயிரம் ஆயிரம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பொது மன்னிப்பு வழங்கினான். இப்படி அல்லாஹுவால் நேரடியாக மன்னிப்பு வழங்கப்பட்ட சஹாபாக்கள் பலர் கலந்து கொண்ட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அவர்களுடைய வாழ்வை குறித்து நாம் கொச்சைப்படுத்தியோ, அவர்களுடைய அறிவையோ, அவர்களுடைய பண்புகளையோ, அவருடைய நல்லொழுக்கத்தையோ தரம் தாழ்த்தி நாம் நினைக்கவோ செய்தால் நம்முடைய ஈமானில் குறைகள் வந்து போய்விடும். காரணம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவவாதிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்துகின்ற மார்க்க அறிஞர்கள் மத்தியில் இன்றைக்கு சஹாபாக்களை குறைத்து மடிப்பெறுகிற ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் நாம் பழிகேடாகாமல் அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் சுருக்கமாக உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்தவனாக என்னுடைய உரையினை நான் துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுன் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சித்தீக் என்கிற ஒரு அருமையான சிறப்பு பெயரை அவரெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுகிற வகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்களோ, உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களுக்கு எப்படி ஃபாரூக் என்கிற அடைமொழியை அல்லாஹுடைய ரசூல் வழங்கினார்களோ, உமர் ரலியல்லாஹன் அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் எப்படி துன்னூரைன் இரண்டு ஒளி படைத்தவர் என்று உஸ்மான் அவர்கள் எப்படி ஒரு சிறப்பு பெயரை பெற்றார்களோ, அதே போல அலி ரலியல்லாஹன் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் அல்லாஹனுடைய ரசூல் ஒரு பட்டப்பெயரை சுமத்தினார். அது அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த அலி ரலியல்லாஹன் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரியமாக கூட இருந்தது. அந்த அலி ரலியல்லாஹனுடைய தந்தையுடைய பெயர் அபு தாலிப். அபு தாலிப் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் மரணித்தவுடன் சிறு பிராயத்தில் இருந்த அவரை அப்துல் முத்தலிப் வளர்த்தினார். அதற்கு பிறகு அபு தாலிப் கண்ணுங்கருத்துமாக வளர்த்தி ஆளாக்கினார். அந்த அபு தாலிஃபினுடைய மகன்தான் அலி ரலியல்லாஹன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது அலி ரலியல்லாஹன் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்தார்கள். இருப்பினும் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹன் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர் என்று கூட சொல்லலாம். வளர்ந்து ஆளாகி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹன் அவர்களை அலி ரலியல்லாஹன் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். அதன் மூலம் ஹசன் ஹுசைன் என்ற இரண்டு பேரமக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கூடாக பார்த்து மகிழ்ந்து மரணித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்போ அலி ரலியல்லாஹன் அவர்களுக்கு இருக்கிற அந்த பட்டப்பெயர் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டிலே அலி ரலியல்லாஹன் அவர்கள் இல்லை. எங்கே என்று விசாரித்தார். தந்தையே, என்னோடு சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டு
அவர் உறங்க செல்லாமல் பள்ளியை பள்ளிக்கு போயிருக்கிறார், வெளியே சென்று விட்டார் என்று ஃபாத்திமா அவர்கள் பதில் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி பார்த்தால் பள்ளியிலே படுத்துறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளிக்கு சென்று பார்த்தால் அவருடைய மேனையில் மண் படிந்த நிலையில் அவர் பள்ளியில் படுத்துறங்கி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்பினார்கள். அப்போ உடம்பிலே மண் படிந்திருந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துராப், மண்ணின் தந்தையே என்று அழைக்கலானார். இது பிரபல்யமானது ஹதீஸுகளில். அப்படி அலி என்று அழைப்பதை காட்டிலும் அபூ துராப் என்று அழைப்பதையே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு பிரியத்திற்குரிய ஒரு சொல்லாக கருதினார்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு 3 தினங்களாக அவருடைய உடல் வீட்டிலே இருந்து அடக்கம் செய்யப்படுகிற ஜனாசாவுக்கு கூட பெரிய நெருக்கடிகளை கலவக்காரர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்தோம். அதை தொடர்ந்து இந்த அப்துல்லா இப்னு சபா என்பவன் அடுத்த கட்ட தலைவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவசர அவசரமாக நியமனம் செய்தான். தன்னுடைய எல்லா திட்டங்களுக்கும் அது பயன்பெறும் என நினைத்து, எங்கு பார்த்தாலும் மதீனா முழுக்க கலவரங்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலை சஹாபாக்களுக்கு, மஸ்ஜிது நபவி காட்டுக்கூச்சலைப் போல மக்கள் கத்துகிற ஒரு சந்தை கூடமாக மாறிவிட்டது. நிலைமை மோசமானதை உறந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன், பல போர்களை தலைமையேற்று நடத்தியவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்டவர் நீங்கள், கலகத்தை அடக்கும் முகமாக எப்படியாகினும் அவர்களே உங்களை விரும்பியிருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் பொறுப்புகளை சுமந்து இந்த மதீனமா நகரை எந்த வகையிலும் ரத்தம் சிந்துகிற ஒரு பூமியாக ஆக்காமல் கலவரக்காரர்களை ஒடுக்குங்கள் என்று சஹாபாக்களும் வந்து முன்மொழிய, அப்துல்லா இப்னு சபா போன்ற கலகக்காரர்களும் முன்மொழிய, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிப்பிடத்திலே அமர்ந்தார்கள். ஆனால் பெரிய ஒரு வருத்தம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியாண்டார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 13 ஆண்டு காலம் ஆட்சியாண்டார். இவருடைய ஆட்சி காலத்தை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது, ஆட்சி பொறுப்பு ஏற்று மக்காவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் மதீனா வந்ததுதான் தாமதம். வந்து பார்த்தால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலே இருந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்த ஒரு நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய சிறப்புகளை குறித்தும் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு நாள் இப்படி சொன்னார்கள், நான் அறிவினுடைய நகரமாக இருந்தால் அதனுடைய வாசலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பித்து கூறினார்கள். தபூக் போர் நடந்த நேரம், தபூக் போரின் பொழுது எல்லோரும் போருக்கு தயாரானார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போருக்கு தயாரானார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயாரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவினுடைய ஆட்சி அதிகாரத்தின் பொறுப்பாக நீங்கள் இருங்கள், மக்களெல்லாம் போருக்கு செல்ல வேண்டும் என்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தயக்கம், யார் ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வருகிறேனே, என்னை ஏன் யார் ரசூலல்லாஹ் நாட்டினுடைய ஒரு பொறுப்பாளியாக நியமித்து ஒரு மூலையில் என்னை முடக்கி விடுகிறீர்களே யார் ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வருகிறேனே என்றார்கள். அப்பொழுது மக்களெல்லாம் குழுமியிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹுனுடைய ரசூல் பயன்படுத்திய வாசகம் அந்த உத்தம சஹாபாக்களுக்கு, எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு உணர்ந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்திய வாசகம், அலியே, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஹியைக்காக வேண்டி தூர் சீனா மலைக்கு சென்ற பொழுது பொறுப்பாளியாக ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நியமித்தது நீங்கள் மறந்து விட்டீர்களா? மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தைப் போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபிமார்களை முன்னுதாரணமாக காண்பித்து தனக்கு தன்னுடைய நெருக்கத்தை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருடைய நெருக்கத்தைப் போல நம்மவர்களுடைய நெருக்கம் இருக்க வேண்டாமா என்று அலி ரலியல்லாஹு அவர்களை கேட்டு சிறப்பித்து சொன்ன சம்பவம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. தபுக் போரின் பொழுது நடந்த சம்பவம். அதே போல கைபர் போர் நடக்கிற பொழுது
மிகப்பெரிய ஒரு யுத்தம் அது. எல்லா யூதர்களும் ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்து எல்லா யூத பிரிவினர்களும் சேர்ந்து கடுமையான அடிப்படையில் போர்ப்படைகளை திரட்டி இஸ்லாத்தை கொன்றளிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு கட்டி பெரிய அளவில் படை திரட்டி வந்த நேரம். அதற்கு இணையாக சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று போர் தொடுத்து அவர்களுடைய கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றினார்கள். இருப்பினும் யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை கைப்பற்றுவது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சிரமத்திற்குரிய ஒரு காரியமாக இருந்தது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைபர் போருக்கு நாளைய தினம் நான் ஒரு தளபதியை கொடி கொடுத்து கொடியை கையிலே கொடுத்து ஒரு தளபதியை நாளைக்கு நான் தேர்வு செய்யப் போகிறேன். அந்த தளபதி அல்லாஹுவை நேசித்தவர், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர். அந்த தளபதியின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கைபர் போரின் பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கப் போகிறான் என்ற நற்செய்தியையும் சஹாபா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம், எல்லா சஹாபாக்களும் அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொன்ன, அல்லாஹுவை நேசித்த, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த, அவரின் மூலம் கைபர் போரில் வெற்றி கிடைக்கப் போகின்ற அந்த நபித்தோழரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டுமே என்று எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து தேர்வு செய்கிற அந்த சபையில் தலையை உயர்த்தி உயர்த்தி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸில் இப்படி ஒரு வாசகம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த முன்னறிவிப்புக்குரிய மனிதனாக நான் இருக்க வேண்டுமே என்று அன்றுதான் நான் ஒரு பொறுப்பை விரும்பினேன் என்னுடைய ஆயுள் காலத்தில். அதற்கு பிறகு என்னுடைய பொறுப்பை என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் விரும்பவே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்னுடைய அலி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்பொழுதுதான் மக்களுக்கு அல்லாஹுவை நேசித்த, அல்லாஹ்வுடைய தூதரை அளவுக்கு அதிகமாக நேசித்த, நடைபெறப் போகிற போரில் இவரின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்பு செய்த அந்த நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். போரின் பொழுது பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைபர் போரின் பொழுது அவர்களுக்கு வழங்கினான் என்றும் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த கட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தினர்களை மறந்து விடாதீர்கள், என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் நேசியுங்கள், என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு எதிராக என்றைக்கும் சிந்திக்காதீர்கள், என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் ஆதரவளியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு பிறகு நான் இரண்டை விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வாகிய வேதநூல். அந்த வேதநூலை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது என்னுடைய குடும்பத்தினர். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய குடும்பத்தினர்கள் என்று எங்கெல்லாம் வர்ணனை செய்தார்களோ அங்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களை தன்னுடைய குடும்பம் என்று சொல்லாமல் ஏன் தன்னுடைய மகள், தன்னுடைய மருமகன், தன்னுடைய பேரப்பிள்ளைகளை மட்டும் குடும்பம் என்று சொன்னார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பிரித்து காட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவுடைய பொருள், தர்மத்துடைய பொருள் தன்னுடைய குடும்பத்திற்கு ஹராம் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய குடும்பம் என்று மக்கள் மத்தியில் இனங்காட்டியது இந்த குடும்பத்தை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் யூதர்களுக்கு எதிராக ஒரு வசனம் இறங்கியது. யூதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் குறும்புத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மையை பகிரங்கமாக மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மை தெளிவாக தெரிந்தும் அதற்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலையே விவாதத்திற்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் பெற்றார்கள். இப்படி அவர்களுடைய விரோத போக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதற்கு ஒரு முடிவு கட்டும் முகமாக, அதனை வேறறுக்கும் முகமாக, யூதர்களை புறங்காட்டி செல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா திருக்குறானில் 3வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தை ஒரு நாள் அல்லாஹ் இறக்கினான். இது என்ன வசனம்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, உம்மிடம் சரியான தெளிவான உண்மை வந்த பிறகும் யாராவது ஒருவர்
உம்மிடத்தில் வந்து அது குறித்து தர்க்கம் செய்தால், அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம்மிடம் தெளிவான ஞானம் வந்த பிறகு அது குறித்து யாராவது உம்மிடத்தில் தர்க்கம் செய்தால், ஃபக்குல், நீ அவர்களை பார்த்து சொல்லுங்கள், தஆலவ் நதுஉ, நீங்கள் முடிந்தால் வாருங்கள், நீங்கள் முடிந்தால் வாருங்கள், உங்களிடத்தில் உண்மை இருந்தால் வாருங்கள். எப்படி? அபுனா அனா வ அபுனா அக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், நானும் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறேன். வ நிசா அனா வ நிசா அக்கும், உங்களுடைய பெண்களை அழைத்து வாருங்கள், நானும் என்னுடைய பெண்களை அழைத்து வருகிறேன். நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன். அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நபியே உம்மிடத்தில் தெளிவான ஞானம் வந்துவிட்டது, அதற்கு பிறகு அந்த ஞானத்தை ஒமா அலைனா இல்லல் பலா உல் முபீன், தெளிவாக எடுத்துச் சொல்வது உங்களுடைய கடமை. தெளிவாக எடுத்துச் சொல்லியும் தொடர்ந்து நிராகரித்தால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் வருகிறேன், நீங்களும் வாருங்கள். நிராகரிக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நானும் வருகிறேன், நீங்களும் வாருங்கள். வருகிற பொழுது உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், நான், எனது குடும்பம், எல்லோரையும் நானும் அழைத்து வருகிறேன். வந்து அல்லாஹ்விடத்தில் ஒன்றை நாம் சொல்லுவோம், சும்மன்னபு தஹில் ஃபனஜல்லானத்தல்லாஹி அலல் காதிபின், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று முபஹாராவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்ட யூதர்களை அழைத்த செய்தியை அல்லாஹ் 3:61 அல்லாஹ் சொல்கிறான். இந்த சாப அழைப்பு வந்தவுடன் தூதராயிற்றே, அல்லாஹ்வுடைய ரசூலாயிற்றே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். எங்கே இந்த சாப அழைப்பில் பங்கு பெற்று அல்லாஹ்வுடைய சாபத்தின்படி நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் நம்முடைய பிரச்சாரங்கள் அனைத்தும் பொய்யாகிவிடும் என்பதை உணர்ந்து யூதர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே இதோ என்னுடைய குடும்பம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தான் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அந்த சாப அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டார்கள். அது தனி விஷயம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பம் குடும்பம் என்று எங்கெல்லாம் முன்னிறுத்தி பேசினார்களோ அங்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகளைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர். நாம் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு இவர் கலீஃபாவாக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜில் இருந்தார்கள். நியாயமான சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு 3 தினங்களாக அடக்கக்கூட முடியாத அளவுக்கு கலகக்காரர்கள் மதீனாவையே கைப்பற்றி பெரிய குழப்பத்தை உண்டாக்கியது அந்த தோழர்களுக்கு ஒன்றும் தெரியாமலே இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 நபித்தோழரை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் தந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது 6 நபித்தோழர்களை நியமித்து 3 தினங்களுக்குள் அடுத்த கலீஃபாவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அந்த குறிப்பில் இடம்பெற்ற நபித்தோழர்களில் இருவர் தான் ஜுபைர் பின் அவ்வாம், அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் சொன்னார்கள், அலி அவர்களே, நீங்கள் மக்களால் நியமிக்கப்பட்ட, மக்களால் பைஅத் வாங்கப்பட்ட ஒரு தலைவராக இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு சொர்க்கவாசி, ஒரு பொறுமையாளி, தன்னுடைய சொத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கிய ஒரு மாமனிதர் இந்த மதீனாவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு அந்த குற்றவாளிகளை கண்டறிந்து உடனுக்குடனே தாமதமில்லாமல் உங்களுடைய ஆட்சியில் சொல்லப்படுகிற முதல் தீர்ப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட கலகக்காரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்கும் முகமாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். அதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து, நம்மவர்களை குறித்து எதிரிகளுக்கு ஒரு அச்சம் உள்ளத்திலே எழ வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில், இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், கலகக்காரர்களுடைய கை மேலோங்கி இருக்கிறது, இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உடனடியாக நாம் கடுமையான சட்டங்களை பிறப்பித்தால் மீண்டும் இந்த மதீனத்து மண்ணில் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மெல்ல மெல்ல கலகக்காரர்களுடைய கையை காட்டிலும் நம்முடைய கை மேலோங்கும் விதமாக ஆதரவுகளை திரட்டி அதற்கு பிறகு கண்டறிந்து நிச்சயம் மரண தண்டனை வழங்குவோம் என்று அவருடைய அறிவுக்கு உட்பட்ட நியாயமான ஒரு பதிலை சொன்னார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, கோரமான அடிப்படையில் அவருடைய உடலை சிதைக்க முன்வந்த கலகக்காரர்கள் மதீனாவிலே நடப்பதை பார்த்த
மூத்த மூத்த சஹாபாக்களுக்கு பொறுக்க முடியவில்லை. உடனே அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள், எப்படியாகினும் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். அதற்காக வேண்டி மூத்த சஹாபாக்களாகிய நாங்கள் எல்லாம், முஹாஜிர்கள் அன்சாரிகளாகிய நாங்கள் எல்லாம் ஓர் அணியிலே நின்று இதற்கு எதிராக போர் தொடுக்க நாங்கள் முன்வர வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை திரும்ப திரும்ப அவர்கள் நிர்பந்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா அவர்களும் உடனடியாக மக்காவுக்கு கிளம்பினார்கள். மக்காவுக்கு கிளம்பி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்படியாகினும் இந்த தகவலை சொல்ல வேண்டும் என சொல்லி ஹஜ்ஜை முடித்து மதீனா புறப்பட்டுக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையில் இருக்கிற அந்த சஹாபாக்கள் குழுவுக்கு போய் செய்திகளை சொன்னார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். இது என்ன கொடுமை! மதீனாவில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்த மூன்றாவது கலீஃபாவாக திகழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை இந்த அளவுக்கு கொடூரமாக கொன்ற அவர்களை நாம் கண்டிப்பாக பழிதீர்க்க வேண்டும் என்று சூளுரைத்தார்கள் நமக்கெல்லாம் தாயாக திகழ்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் ஒரு ஆலோசனையும் சொன்னார்கள். அம்மா, இந்த நேரத்தில் நாம் மதீனா செல்வது அவ்வளவு உசிதம் அல்ல. நாம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார். பசாரா போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்த தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் மதீனா செல்லாமல் பசாரா செல்வோம், அங்கே போய் ஆதரவாளர்களை திரட்டுவோம், அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை நாம் இறங்குவோம் என்கிற ஆலோசனைக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து பசாராவுக்கு புறப்பட்டார்கள். மதீனாவுக்கு செல்லவில்லை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாட்டு கவர்னர்களுக்கும், முஆவியா அவர்களுக்கு, அபு மூசா அல் அஸ்ஹரி அவர்களுக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உமர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கவர்னராக நியமித்த ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் தூதனுப்பி அலி ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பையத்து செய்யுமாறும் தனக்கு கட்டுப்பட்டு இனி மேற்கொண்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு நடத்துவதற்காக வேண்டியும் கடிதங்களை அனுப்பி தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலிருந்து வந்த பதில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்காத ஒரு பதில். அலி ரலியல்லாஹு அவர்கள், முஆவியா அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த தூதரிடமிருந்து ஒரு தபால் கொடுத்து அனுப்பினார். நீங்கள் கவர்னர் ஆட்சி பொறுப்பேற்றது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, உங்களுக்கு நான் பையச் செய்ய உடனடியாக தயாராக இருக்கிறேன். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்த கலகக்காரர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும், அல்லது அந்த கலகக்காரர்கள் யார் என கண்டறிந்து அவர்களை சிரியாவில் என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு சிரியா நாட்டினுடைய ஒரு கவர்னர் தனக்கு கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையை உணர்கிறார் அலி ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்ப மதீனா வராமல் அவர் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுவதற்காக பசாராவுக்கு சென்ற செய்தியும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகிறது. என்ன சூழ்நிலை? முஆவியாவை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கட்டுப்பட வைப்பதா, அல்லது அலி ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்து அந்த ஆட்சியை எதிர்த்து நியாயம் கேட்டு படைகளை திரட்டி வரப்போகிற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை போய் சந்திப்பதா? ஆலோசனை நடத்துகிறார். ஆலோசனையில் முதல் முதலாக நம்முடைய தாயை தடுத்து நிறுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, சொர்க்கத்தில் அவரோடு ஒன்றாக இருப்பார் என்கிற நற்செய்தி சொல்லப்பட்ட நம்முடைய தாய் நமக்கு எதிராக ஒரு 1% கூட படை திரட்டி வரக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருந்தார். ஆகவே படைக்கு உத்தரவிட்டார், எல்லோரும் தயாராகுங்கள், பசாராவை நோக்கி பயணமாகுங்கள் என்று சொன்னார்கள். அந்த படையில் அப்துல்லா இப்னு சபா 2500 நபர்களோடு அலி ரலியல்லாஹு அவர்களோடு இருந்தான். பசாராவை நோக்கி செல்ல செல்ல மெல்ல மெல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் வந்தது, அலி ரலியல்லாஹு அவர்கள் படை திரட்டி நம்மை சந்திக்க வரப்போகிறார் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களை ஊரினுடைய எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி எதற்காக வேண்டி வந்தீர்கள், வந்த நோக்கம் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். இருவரும் சந்தித்தார்கள், உரையாடல் நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் ஏன் அம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையில் ஏன் பசாராவிலே வந்து நீங்கள் பெரிய ஒரு படைப்பட்டாளத்தோடு எனக்கு எதிராக கலகம் உண்டாக்குவதைப் போல நான் உணர்கிறேன், ஏன் இந்த தயாரிப்பு? இந்த தயாரிப்பினுடைய நோக்கம் என்ன என்றார்கள்.
ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக கலகம் செய்வது எங்களுடைய நோக்கமல்ல. சொர்க்கவாசியாக திகழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோரமாக கொலை செய்யப்பட்டார். கேட்காவிட்டால் ஒவ்வொரு அதிபருக்கும் ஒவ்வொரு தலைமை பீடத்தில் இருக்கிறவருக்கும் இதுதான் நிலைமை, இது ஒரு தவறான முன்மாதிரி. ஆகவே கழகக்காரர்கள் மதீனாவிலே தான் இருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். அந்த நியாயத்தை கேட்கத்தான் அவருடைய தாயினுடைய தலைமையில், ஆயிஷாவுடைய தலைமையில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அம்மாவுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர சொல்லுங்கள், நமக்கு மத்தியில் ஒரு சமரசம் செய்வோம் என்றார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து சமரசம் செய்து கொண்ட இடம்தான் சிப்பீன் என்று சொல்லப்படுகிற ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடப்பதற்கு காரணமான ஒரு ஒப்பந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பாண்டசோர்களே, இந்த ஒப்பந்த நிகழ்ச்சியை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்துவிட்டார்கள், ஜுபைர் ரலியல்லாஹனுடைய தலைமை ஒரு படை, தல்ஹா அவருடைய தலைமையில் இன்னொரு படை, இரண்டு படை தலைவர்களை நிரூபித்து இரண்டு குழுக்களை ஏற்பாடு செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். உம்முல் மூமின்களுக்கு தாயாக திகழ்கின்ற ஆயிஷா அவர்களே, உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குடும்ப ரீதியாக உங்களுக்கும் எனக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்காக வேண்டி நான் இங்கு வரவில்லை. என்னுடைய ஒரே நோக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத்துல் ஆலமீன் வாழ்ந்த மதீனாவில் கோரமாக ஒரு சொர்க்கத்து வாசி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது ஆட்சி உங்களுடைய கையில் இருக்கிறது. கழகக்காரர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், உங்களோடும் வந்திருக்கிறார்கள். கழகக்காரர்களை கண்டறிந்து உடனுக்குடனான அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையை தவிர, உங்களுக்கு எதிராக புரட்சி செய்யவோ, ஆட்சியிலிருந்து உங்களை கீழே இறக்கி இன்னொரு மனிதனை ஆட்சி பீடத்தில் அமர்த்தவோ எங்களுக்கு நோக்கம் அல்ல. எங்களுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அன்பிற்குரிய தாயே, உங்களுக்கு இதோ நான் வாக்கு தருகிறேன், நான் மதீனா சென்றால் திரும்ப நடத்தப்படுகிற முதல் நடவடிக்கை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்கள் மீது தான் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தார்கள். வாக்கு கொடுத்தால் சமரசமானது. சமரசமாகி இருவரும் இரவு நேரத்தில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2500 பேரோடு இப்னு சபா அலி ரலியல்லாஹுடைய படையிலே இருந்தான். அவர்கள் தனியாக ஒதுங்கி போய் ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள், மூன்று வகையான ஆலோசனை செய்யப்படுகிறது. இப்னு சபாவை பார்த்து அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்னு சபா, நிச்சயம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்க போவதாக வாக்கு கொடுத்தார். நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும். ஆகவே நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நாங்கள் தான் கொன்றோம், எங்களை மன்னியுங்கள் என்று தெளிவாக நாம் போய் சரணடைந்து விடலாம். இல்லை என்றால் யாருக்கும் தெரியாமல் ஊர் விட்டு ஊர் சென்று விடலாம். அதுவும் இல்லை என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நாங்கள் ஒன்றும் கொல்லவில்லை என்று எதிர்த்து பேசலாம். மூன்று காரியங்கள் இப்னு சபாவிடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த இப்னு சபா மூன்றுக்கும் பதில் சொல்லி அவன் ஒரு புதிய திட்டத்தை உண்டாக்குகிறான். அதுதான் குழப்பத்திற்கு மெயின் காரணம். இப்னு சபா என்ன சொல்கிறான், நாம் அவரிடத்தில் போய் எங்களை மன்னியுங்கள், நாங்கள் தான் இந்த தவறை செய்தோம் என்று சொன்னால் அவர் நாடி நம்மை மன்னித்தால் நமக்கு நல்லது, இல்லாவிட்டாலோ நமக்கு மரண தண்டனை தருவார், நம்முடைய உயிர் போய்விடும். நாம் அதை விரும்பக்கூடாது. நாம் இனி வேறு ஏதாவது ஊருக்கு, சிரியாவுக்கோ கூஃபாவுக்கோ பசராவுக்கோ முஆவியா ஆட்சி செய்கிற சிரியாவுக்கோ வேறு ஏதாவது நாட்டுக்கோ நாம் தஞ்சம் புகுந்தால் எல்லா மக்களும் மிகப்பெரிய கோர முகத்தோடு இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் எல்லாம் பழிக்கு பழி தீர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் யாராவது குழுவாகவோ தனிநபராகவோ இஸ்லாமிய மக்கள் கவர்னராக இருக்கின்ற பகுதிகளுக்கு தஞ்சம் புகுந்தால் அவர்கள் நம்மை கண்டு அங்கேயும் நம்மை கொண்டு விடுவார்கள், அதுவும் சரியல்ல என்கிறான். வேறு என்னதான் செய்வது என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் கேட்கிற பொழுது இந்த பாவி சொன்ன பதில் என்னவென்றால், இப்பொழுது இரவான நேரம், இவர்களுக்கு மத்தியில் சமாதானமாகிவிட்டது. முஆவியா அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சமாதானமாகிவிட்டது. சமாதானமானால் மிகப்பெரிய சக்தியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அது கூடாது, 2500 நபர்களோடு அலி ரலியல்லாஹுடைய படையிலே அவர்கள் அங்கம் பெற மெயின் காரணமே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும் தல்ஹா அவர்களையும் ஜுபைர் அவர்களையும் இன்னும் இருக்கிற தோழர்களையும் பார்த்து பார்த்து கொலை செய்யத்தான் 2500 பேரும் அலி ரலியல்லாஹுடைய படையிலே வந்து தஞ்சம் புகுந்திருந்தார்கள்.
இப்னு சபா சொல்கிறான், பாதி பேர் நம்மில் 2500 பேர் இருக்கிறோம், பாதி பேர் பிரிந்து ஆயிஷாவுடைய படையில இரவோடு இரவாக போங்கள், பாதி பேர் அலியினுடைய படையில இருங்கள், நான் ஒரு அறிவிப்பு செய்வேன், அப்பொழுது உடனடியாக இங்கிருந்து ஒரு தீப்பந்தத்தை அந்த அணியிலும், அங்கிருந்து நீங்கள் இருக்கிற நீங்கள் அங்கிருக்கிற ஒரு தீப்பந்தத்தை இந்த அணியிலும் எரியுங்கள், போர் ஆரம்பமாகும், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா சஹாபாக்களையும் கொள்ளுவோம் என்று திட்டம் திட்டுகிற. திடீரென அலி ரலியல்லாஹுடைய சபையில இருந்து அதே போல ஒரு தீப்பந்தத்தை தூக்கி அந்த அணியில எரிந்தார்கள். இங்கே இருக்கிறார் பார்க்கிறார் ஜுபைர் ரலியல்லாஹுவர்கள், தல்ஹா ரலியல்லாஹுவர்கள், அம்மா ஆயிஷா அவர்களே நம்மிடத்தில் சமாதானம் பேசிக்கொண்டு அலி ரலியல்லாஹுவர்கள் இதோ போரை தொடங்கி விட்டார் என்று சொல்லப்படுகிறது. திரும்ப அதே இப்னு சபாவுடைய ஆட்கள் இந்த அணியில இருந்து திரும்ப இன்னொரு தீப்பந்தத்தை தூக்கி அங்கே வீசினார்கள். சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதல்ல இது, இந்த அணியில் இருக்கிற அந்த கலவக்காரர்கள் மீண்டும் ஒரு தீப்பந்தத்தை தூக்கி அங்கே வீசினார்கள். உடனே அங்கே இருக்கிற அலி ரலியல்லாஹுவர்களை போன்ற சஹாபாக்கள் சமரசத்திற்கு பிறகு மீண்டும் ஜுபைரும் தல்ஹாவும் மீண்டும் போரை விரும்புகிறார்கள் போலும் என்று அவரும் தவறாக நினைத்தார். இப்படி இரண்டு தரப்பிலும் எதிர்பார்க்காத திடீரென கழகம் உண்டது. அந்த கழகத்தில் 30 சஹாபாக்கள் பங்கெடுத்திருந்தார்கள். அந்த கழகத்தில் 2 பத்ரு சஹாபாக்கள் அந்த சம்பவத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். அந்த 2 சஹாபாக்களுடைய பெயரையும் நீங்கள் நினைவிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த 2 சஹாபாக்கள் பத்ரு போரிலே பங்கெடுத்த சஹாபாக்கள் அய்யூப் அல் அன்சாரி, உசைமா இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் போக 30 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த போரில் கலந்து கொண்டு இரவோடு இரவாக அங்குமிங்குமாக கடுமையான தாக்குதல். அலி ரலியல்லாஹுவர்கள் பார்க்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு விரும்பத்தகாத அந்த சம்பவத்தை அவர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நல்ல முறையில் தானே அலி அவர்கள் பேசினார்கள், ஏன் இந்த விரும்பத்தகாத சம்பவம்? அலி ரலியல்லாஹுவர்கள் பார்க்கிறார்கள், ஒப்பந்தம் நல்ல முறையில் தானே முடிந்தது, எப்படி இந்த விரும்பத்தகாத சம்பவம்? இவரும் பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அலி ஆயிஷா ரலியல்லாஹுவர்களை இப்னு சபாவுடைய ஆட்கள் பெரிய அளவில் குறிவைத்து தாக்குவதற்காக வேண்டி முன்வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கலகக்காரர்களில் ஒருவனாக இருந்த இப்னு சபாவுடைய ஆட்கள் இதோ ஆயிஷா என்று ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹுவர்களை இனம் காட்டி கொடுத்தான் எதிரிகளுக்கு. அலி ரலியல்லாஹுவர்கள் புரிந்து கொண்டார்கள், நம்மில் இந்த படையிலும் கலகக்காரர்கள் புகுந்து விரும்பத்தகாத காரியத்தை செய்து உயிர் சேதத்தை உண்டாக்க முனைகிறார்கள் என்பதை அலி ரலியல்லாஹுவர்கள் புரிந்தார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் இருக்கிற ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினார் அலி ரலியல்லாஹுவர்கள். ஒட்டகம் கீழே விழுந்தது. ஆயிஷா ரலியல்லாஹுவர்களை பத்திரமாக பிடித்து கோட்டைக்குள் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவர்களை பத்திரமாக பாதுகாத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் பாதுகாத்தார்கள் என்கிற சம்பவம் தெரிந்தவுடன் இனி கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? இப்னு சபாவுடைய ஆட்கள் எல்லாம் சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள். போர் நிசப்தமானது. இது போர் அல்ல, இது கலகக்காரர்கள் உண்டாக்கிய குழப்ப சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் அலி ரலியல்லாஹுவர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டு நோக்கத்தை வெளிப்படுத்தினார், நோக்கத்தை நிறைவேற்றினேன் என்று வாக்கு கொடுத்தார். அத்தோடு சமரசமானதே தவிர அலி ரலியல்லாஹுவர்களை எதிர்த்து ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் போர் செய்ய வரவில்லை. போர் அவருக்கு நோக்கமும் கிடையாது. யாரை எதிர்த்து போர் செய்ய? எல்லாம் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மக்கள். முஸ்லிம்களை எதிர்த்து ரத்தம் சிந்தினால் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிற வசனத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட மக்கள் இரண்டணியில் இருக்கும் பொழுது எப்படி போர் நடைபெறும்? சாத்தியமே இல்லை. ஆனால் நடந்த இந்த கழகத்தை ஆயிஷா ரலியல்லாஹுவர்களுக்கும் அலி ரலியல்லாஹுவர்களுக்கும் நடந்த போராக விரும்பத்தகாத சம்பவமாக சித்தரித்து சியாக்கள் முன்மொழிந்தார்கள். சியாக்கள் வேண்டுமென்றே விஷத்தை கக்கினார்கள். அதற்கு இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்யாத இஸ்லாமிய அறிஞர்களும் அதற்கு பலிகேடானார்கள் என்பதுதான் உண்மை. இனி போர் முடிந்து பகல் நேரத்தில் இறந்து போன 2 அணியிலும் இருக்கிற மக்களுடைய பொருள் அந்த சிப்பின் நடந்த அந்த இடத்தில் நிறைய பொருள்கள் கீழே கிடக்கிறது. இப்னு சபாவுடைய ஆட்கள் வந்தார்கள். வந்து நடந்த இந்த போரில் எங்களுக்கு கீழே கிடக்கின்ற கனிமத்து பொருளை எடுக்க அனுமதி தாருங்கள் என்று, எங்களுக்கு கனிமத்து பொருள் வேண்டும் என்று இப்னு சபாவுடைய ஆட்கள் வந்து கேட்டார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய உரையை நீங்கள் கேட்க வேண்டும். வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு உரை. எல்லோரும் அமர வைத்து சொன்னார்கள், உங்களுக்கு போரில் கிடைக்க வேண்டிய கனிமத்து பொருள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். போரில் உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய கனிமத்து பொருள் முக்கியமானது. ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் நம்முடைய தாய், அவள் அந்த அம்மாவை நீங்கள் கனிமத்து பொருளாக எடுத்துக்கொண்டு அவர்களோடு அவர்களை அடிமையாக்கி அவர்களோடு இல்லற வாழ்க்கை நடத்த உங்களில் யாருக்கு துணிச்சல்? அப்படி இருந்தால் வாருங்கள், முன்னால் கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று எச்சரித்தார்கள்.
இவைகளெல்லாம் முஸ்லிம்களுடைய பொருள். கனிமத்து பொருள் என்பது எது? இறை நிராகரிப்பாளர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடத்தப்படுகிற போரில் இறை நிராகரிப்பாளர்களுடைய பொருள் தான் கனிமத்து பொருள். இங்கே நடந்தது யார்? இறை நிராகரிப்பாளர்கள். யாருக்கு எதிராக யார் போர் பிரகடனம் செய்தது? இந்த கட்டளை யார் உங்களுக்கு பிறப்பித்தது? விரும்பத்தகாத இந்த காரியத்தை யார் செய்தது? இந்த போரெல்லாம், இந்த பொருள்கள் அனைத்தும் இங்கே தான் கிடக்க வேண்டும். இது பொதுமக்களுடைய பொருள், அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னவுடன் இப்னு சபா தன்னை சுதாரித்துக் கொண்டான். மீண்டும் அலி ரலியல்லாஹுடைய கவனம் முழுக்க முழுக்க தன் மீது திரும்பியதை அவன் புரிந்து கொண்டான். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள், மூத்த மூத்த சஹாபாக்கள், மேலும் திறமை வாய்ந்த தளபதிகளுடைய பொறுப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பத்திரமாக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்ப பசாராவில் இருந்த இன்னபிற தோழர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்ய முன்வந்தார்கள். மிகப்பெரிய படையாக மாறினார். உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள், மதீனாவில் இனி இருந்தால் கலகக்காரர்களை ஒடுக்க முடியாது, தேவை ஏற்பட்டால் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், போர் பிரகடனத்தை நாம் அமலுக்கு கொண்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், அது மதீனாவிலே கூடாது என நினைத்து படை பட்டாளங்களை திரட்டி கூஃபாவிலே போய் இருந்தார். தேர்வு செய்த இடம் மோசமான இடம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றில் எல்லா குழப்பங்களுக்கும் மூல காரணம் இந்த கூஃபா வாசிகள் தான். இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் சரி, பலகீனமான ஹதீஸ்களை அறிவிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் பல்வேறு வகையான இட்டுக்கட்டிய சம்பவங்களை அறிவிப்பது கூஃபா வாசிகள் தான். ஹதீஸ் கலையில் ஒரு தனி பாடத்திட்டமே உண்டு. ஒரு ஹதீஸை ஒரு மனிதர் அறிவித்து அவர் கூஃபாவை சார்ந்தவர் என்று இடம்பட்டாலே கூஃபா வாசியுடைய ஹதீஸ்கள் நிராகரிக்கப்படும் என்று இமாம்கள் ஒரு உசூலையே, ஒரு சட்டத்தையே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூஃபாவில் போய் அதை ஒரு தலைமை செயலகமாக அவர் தேர்வு செய்தது அவ்வளவு ஆரோக்கியம் இல்லாத ஒரு இடமாக மாறி போயிற்று. காரணம், கூஃபாவில் தான் இந்த இப்னு சபாவுடைய ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள். கூஃபாவில் தான் ஹாரிஜியாக்கள் மிக மிக அதிகமாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆரம்பத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை போல முன்வந்து பிறகு மெல்ல 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 அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் பெரிய குழப்பங்களை விளைவித்தார்கள். இதுதான் வரலாற்று சுருக்கம் அன்பார்ந்த சொற்களே. ஆக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் போர் நடந்தது என்கிற வரலாறு உண்மை அல்ல. போருக்காக வேண்டி ஆயத்தமானார்கள் என்பதும் உண்மை அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையில் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றிணைந்தார்கள். ரெண்டு பேரும் சொர்க்கவாசி, ஒன்றிணைந்தார்கள். உண்மைதான், நடவடிக்கை எடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இருவருக்கு மத்தியில் சமரசம் ஏற்பட்டது. இரவு உறங்கினார்கள். இந்த கலகக்காரர்கள் இரு அணியிலும் பகிர்ந்து பிரிந்து பிரிந்து நின்று கலகத்தை தூண்டினார்கள். பழிகேடானார்கள் சஹாபாக்கள். இதுதான் வரலாறு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அவர்களும் எதிரிகளால் கொல்லப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் எதிரிகளால் கொல்லப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பள்ளிக்கு தொலை செல்லும் பொழுது எதிரிகளால் பள்ளிக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டார்களோ, அதே போல கூஃபாவில் நாளுக்கு நாள் வஞ்சகம் அதிகமாகி, குரோதங்கள் அதிகமாகி, கலகக்காரர்கள் ஊடுருவி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவான தகவலை கொடுத்து முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் போர் செய்கிற நிலையை கூட உண்டாக்கினார்கள். அவர்களுக்கு இருவருக்கும் நடந்த அந்த விரும்பத்தகார அந்த சண்டையில் கூட அம்மார் ஒருபுறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அம்மார் கலகக்காரர்களால் கொலை செய்யப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருந்தார். அம்மார் அவர்களை எதிரணியில் பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் ஓடி போய் அந்த படையிலே இருந்து விலகி கொண்டார்கள் என்று கூட சரித்திரம் தொடர்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் நடந்த சம்பவங்கள் கூட வரலாறுகளில் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவாக பேச இப்பொழுது எனக்கு இங்கே நேரம் இல்லை. சஹாபாக்களை பின்பற்றுவது மதுகபாகுமா என்று இரண்டு சிடி கேசட் வரலாற்று சம்பவங்களோடு, இது போன்ற இன்னும் பல வரலாற்று சம்பவங்களோடு நான் பேசிய சிடி விற்பனையில் உள்ளது, வாங்கி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் இப்னு சபா மட்டுமல்ல, ஹாரிஜியாக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். ஹாரிஜியாக்கள் என்றால் 5000-6000 அந்த விசமிகள் இப்னு சபாவோடு சேர்ந்து இப்படிப்பட்ட கலகத்தை உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு காரணமானார்கள். அதிலும்
சமரசம் நடந்தது, அதிகப்படியான உயிர் சேதம் ஏற்படவில்லை. அபு முசால் அசரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அமர்ந்து ஆயத்துகளை எடுத்துச் சொல்லி, ஹதீஸுகளுடைய பின்னணியோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்மாதிரிகளை எடுத்துச் சொல்லி கலவரம் நடப்பதை தடுத்தார்கள். அப்பொழுதும் கலவரத்தை தூண்டியவர்கள் இந்த ஹாரிஜியாக்களும் இப்னு சபாவும் தான். இப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறை 17 புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நோன்பு வைத்த நிலையில் சஹருக்கு பிறகு முன்னதாகவே பள்ளிக்குள் நுழைந்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே கலகக்காரர்கள் திட்டமிட்டு 3 பேர் விஷம் தடவிய கத்தியோடு பள்ளிக்குள் நுழைந்து தொலைச் சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கினார்கள். அவருடைய உயிர் பிரிந்தது. கலகக்காரர்கள் அவருடைய ஜனாசாவையும் அடக்குவதில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கினார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், சுன்னத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற ஒரு பிரிவும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்ற ஷியா என்கிற ஒரு பிரிவும் அன்றைக்கு தான் இந்த மனித சமூகத்திலே உருவாகிறது. அதுதான் இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்துள்ள ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்று பின்னணி. ஆகவே அன்பான சொற்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொதுவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே, யாரெல்லாம் இஸ்லாத்தை அதிகமதிகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒரு வசனம் உண்டு, அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா. அல்லாஹ் இன்னொரு இடத்தில் 2வது அத்தியாயத்தின் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமலேயே சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகின்றீர்களா? நிச்சயம் உங்களுக்கு சோதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது சகித்து கொள்ள வேண்டும். குழப்பங்கள் அதிகமாகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தினுடைய வேரை பிடித்து கொண்டு, தனிமையில் இருந்தாவது குழப்பத்திலே இருந்து விலகி மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிறைய சஹாபாக்கள் அதனை பின்தொடர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு பயணமானார்கள். இதுதான் வரலாறு. ஆகவே அலி ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்றால், சொர்க்கவாசிகள் வாழ்ந்த அந்த பூமியில், சொர்க்கவாசிகளாக நடமாடிய அந்த மதீனத்து பெருவீதியில் இப்படிப்பட்ட குழப்பங்களை இப்னு சபா போன்ற குழப்பவாதிகள் விளைவித்து இஸ்லாமிய வரலாற்றில் இரத்தக்கரையை படித்தார்கள் அந்த பாவிகள். அல்லாஹு தாலா நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்த உத்தம சஹாபாக்களுக்கும், மூமின்களாக நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த மூமின்களான அவர்களுக்கு நமக்கு மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வை, கசப்புணர்வை உள்ளத்தில் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.